வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரெட் சி. ஸோ 2024 ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஸோ ரெட் சி பற்றின க்வெஷ்சன் வந்துச்சு, கண்டிப்பாக மெயின்ஸ்லேயும் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பிகாஸ் ரெட் சி வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராகவே பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஷன் இருக்குது, மீன்ஸ் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது மேபி அது ரிலேட்டடாக க்வெஷ்சன்ஸ் வரலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ ரெட் சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவுக்கும் ரெட் சிக்கு எந்த மாதிரி க்வெஷ்சன் வரும்? ஸோ எல்லா இடத்துலையுமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே கொஸ்டின் மார்க். எந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில், ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா இந்தியாவோட பொசிஷன் என்ன, அதுதான் யூபிஎஸ்சி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறோம், ஓகேங்களா? யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு இந்தியாவோட பொசிஷன் என்ன, சென்ஸ் ஏதோ ஒரு குளோபல் இனிஷியேட்டிவ் இருக்கும் அதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ ரெட் சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இந்தியா இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் சேலஞ்சிங் த சூப்பர் பவர். ஸோ டிரெக்டாக நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுல, மீன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி ஆகிறதுக்குண்டான ப்ராசஸில் தான் ஈடுபட்டுருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பர்டிகுலர், மீன்ஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எந்த ஒரு தப்பும் நடக்காமல் பார்த்துக்கிற ஒருத்தரை தான் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகே? ஸோ இப்போ இந்தியா அப்படின்ற, மீன்ஸ் இந்தியா அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் எடுக்கும் பொழுது ஏதோ எல்லா ப்ராப்ளத்துலையும் இந்தியாவை சுற்றி இருக்கிற ஏரியா, அதாவது இந்தியன் ஓஷன், ஸோ அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், ஸோ இந்த மாதிரி ரீஜியன்ஸில் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக இருக்கிறதுக்கு வந்து எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக நடந்த ரெட் சி க்ரைசிஸ்லையும் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக மீன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எடுத்த ஸ்டெப்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து வரலாம். ஆக்சுவலாக இந்தியாவோட ரோல் ஆஸ் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் என்னெல்லாம் பண்ணாங்க, ஸோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ரீஜியனில் ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, ஆர்எல்ஸ் அங்கே நடந்த ப்ராப்ளத்துக்கு இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணாங்க, ஸோ சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் வரலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா ரெட் சி, ஸோ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், ஸோ இதுதான் வந்து கீவர்ட். ஸோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜியாகிரபிக்கல் இன்ட்ரொடக்ஷனை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ரெட் சி இஸ் அன் இன்லேண்ட் சி விச் கனெக்ட்ஸ் அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷன் வயா கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் பாபே மண்டல். கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் பாபே மண்டல், ஸோ எக்ஸாக்டாக அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன் பேஸ்ட், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் பேஸ்ட் கொஸ்டின் வந்தது அப்படின்னா மேப்ஸ் யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு எட்ஜ் கொடுப்போம். ஸோ அதனால் நம்ம எக்ஸாக்டாக போட வேண்டாம் ரெட் சி, ஸோ கல்ஃப் ஆஃப் அக்வாபா, ஸோ அதுக்கடுத்து பாபே மண்டல், ஸோ அதுக்கடுத்து கல்ஃப் ஆஃப் ஏடன் இந்தியன் ஓஷன். ஸோ சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் கூட நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ரெட் சி சரௌண்டட் பை ஈஜிப்ட், சூடான், எரித்ரியா, எத்தோப்பியா, ஜிபோட்டி, சவுதி அரேபியா, ஏமன். ஸோ இந்த இந்த ஸ்ட்ரெயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபே மண்டல் ஸ்ட்ரெயிட். ஸோ இது வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜன் மீன்ஸ் ரெட் சி வாஸ் கனெக்டட் டு இந்தியன் ஓஷன் வயா பாபே மண்டல் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷனாக வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ கோர் பாயிண்ட் ஆஃப் த கோர் க்வெஸ்சனோட கோர் போகலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரெட் சி ஃபார் இந்தியா. ஸோ நம்ம எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்தியாவோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் அ கீ ட்ரேட் ரூட். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சி இஸ் அ கீ ட்ரேட் ரூட் விச் அது மூலயமா நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். 24% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சி வழியாக போகுது. 14% ஆஃப் இந்தியன் இம்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சி வழியாக தான் வருது. ஸோ அப்போது இட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ரூட்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து ரெட் சி பேசேஜ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரப்ஷன் அண்ட் லாங் டைம் ட்ராவல். ஸோ ஆக்சுவலாக இந்த ரெட் சியில் ரீசெண்டாக நடந்த டிஸ்ட்ரப்ஷனால் என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும், என்னெல்லாம் பிரச்சனை இந்தியா ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரேட் ரூட் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ரூட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம தள்ளப்படுறோம். அந்த ஆல்டர்னேட்டிவ் ரூட் அப்படிங்கிறது ரொம்ப லாங் டேர்ம் ரூட்டாக இருக்குது, கேப் ஆஃப் குட் ஹோப். நம்ம சுற்றி சவுத் ஆஃப்ரிக்கா கீழே, மீன் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே வந்து அதுக்கப்புறம் இந்தியா வந்து ரீச் பண்ணுற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கோம்.
ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகுது, டைம் எனார்மஸாக வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ரெட் சீல நடந்த கிரைசிஸ்னால ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாதிக்குது. ஸோ கேப் ஆஃப் குட் ஹோப் ரூட் நம்ம டேக் ஓவர் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் ட்ராவல் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்சோ வித்வோல் த எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் 25% இந்தியாஸ் கார்கோ ஷிப். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை நடந்ததுனால அந்த ரீஜன் ரெட் சீ ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25% ஆஃப் இந்தியாஸ் கார்கோ ஷிப் வந்து வித்வோல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆயிருச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து யார் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சீல ரீசெண்டாக நடந்த பொலிட்டிக்கல் அண்டு டெரரிஸ்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆக்டர்ஸ் நடத்தின இஷ்யூஸ்னால கிரியேட் பண்ண இஷ்யூஸ்னால இந்தியாவுக்கு நடந்த நிகழ்வுகள். ஓகேங்களா? ஸோ இந்த அளவு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு, இம்போர்ட்ஸ் இருக்கு, அதனால நமக்கு இந்த அளவு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சிக்னிஃபிகன்ஸில் சொல்லிடுறோம். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இன்னும் இதை தாண்டி என்னதான் நடந்துச்சு, இஸ்ரேல் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து டிபெண்டன்சி. இப்போ இதனால் ஆக்சுவலாக இந்த ரெட்சி வந்து ஒன் ஆஃப் தி ப்ரைம் ரூட். அந்த ப்ரைம் ரூட் டிஸ்டர்ப் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் தேடணும். கேப் ஆஃப் குட் ஹோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவுமே லாங் டைம் எடுத்துக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணியும் மீன்ஸ் எக்கனமியும் அதிகமாக வந்து நமக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாமே பிஆர்ஐ டாலர் சைனாவோட பிஆர்ஐ இனிஷியேட்டிவை வந்து டிபெண்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் வந்து வந்துடுது. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்ஐ அக்செப்ட் பண்ணலை. ஸோ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால் இந்தியாவுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லாஸ் ஏற்படுது. அதுக்கடுத்து இம்போர்ட் ஏரியா, இந்தியாஸ் நேவல் ஸ்ட்ராட்டஜி. சாரி, இம்பார்ட்டன்ட் ஏரியா இஸ் இந்தியாஸ் நேவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சி அப்படிங்கிறது வந்து இப்போ மீன்ஸ் ரீசெண்டாக சடனாக நியூஸில் வந்தது கிடையாது. ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுமேரியா பைரேட்ஸ் ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுமேரியா பைரேட்ஸ் எல்லாமே வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஏரியா தான் வந்து ரெட் சி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவே ரொம்ப வருஷமாகவே நியூஸில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அக்ரவேட்டடாக ஸ்டேட் ஆக்டர்ஸ் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டசலில் இருக்கிறதுனால அது லைன் லைட்டில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ரைஸ் ஆஃப் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், அதை நான் சொன்னேன். ஸோ ஸ்டேட் ஆக்டர்ஸ் ரெண்டு கண்ட்ரிக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்படின்னா பேச்சுவார்த்தையிலே தீர்த்திடலாம். அதுவே நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் டெரரிஸ்ட் ஆர் நக்சல்ஸ் இவங்கிற மாதிரி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் பைரேட்ஸ். ஸோ பைரேட்ஸ் எல்லாம் அந்த ரூட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க, ட்ரேட் ரூட் வந்து டிஸ்ட்ரிப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இன்னுமே வந்து சேலஞ்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன் இஸ் அண்ட் பைரசி ஹாட்ஸ்பாட். ஸோ ரெட் சி கல்ஃப் ஆஃப் ஏடன் வந்து பார்த்தீங்கன்னா பைரசி ஹாட்ஸ்பாட். ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ ஆக்சுவலாக மற்ற கண்ட்ரீஸை விட்டு தள்ளிட்டு இந்தியாவை கன்சர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவிலிருந்து வரக்கூடிய ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் சி வழியாக வந்தால் தான் எக்கனாமிக்கலாக வயபிளாக இருக்கும். அந்த மாதிரி எக்கனாமிக்கலாக வயபிளாக இருக்கிற ரூட் இந்த மாதிரி ஸ்டேட் ஆக்டர்ஸ் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னால அந்த ட்ரேட் ரூட் டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கு இங்கே ஃபியூவல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். காமன் மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படுவாங்க, கவர்மெண்ட்டுமே அதுக்கு உண்டான பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ கன்சர்ன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா பேஸ்டாக பார்த்தோம், அடுத்து ஒரு ஓவரால் வியூவாக பார்த்தோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோர் ஆஃப் த குவஷன், இந்தியா வந்து நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் எப்படி ஆக்ட் ஆக முடியும். ஓகே, இதெல்லாம் பிரச்சனை. இதுக்கு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் சொன்னால் இந்தியா வந்து அதுக்குண்டான சொல்யூஷனை கொடுத்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகலாம், நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஆக்ட் ஆகலாம். ஸோ ஹவு தீஸ் ரிபல்ஸ் அவங்களோட அட்டாக்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் கார்ட் பண்ணணும், சோமாலியா பைரேட்ஸ் அவங்க கிட்டேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் கார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் ஹவு தீஸ். ஸோ அதுக்கடுத்து அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவோட சேலஞ்சை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரில் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ அது என்ன மாதிரி சொல்யூஷன் அதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா அஸ் அ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபஸ்ட் திங். ஸோ ரெட் சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் கனெக்டட் வித் அரேபியன் சி. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவோட லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரேபியன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர்ஸ். ஸோ அப்போது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் 40% ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் வாட்டர் இன் இந்தியன் ஓஷன் இஸ் ஆக்குபைட் பை இந்தியா. ஸோ ரெட் சி எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியம் அப்படின்றத தாண்டி ரெட் சி கனெக்ட்ஸ் வித் இந்தியன் ஓஷன், அதில் 40% ஆஃப் வாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவே ஆக்குபை பண்ணியிருக்காங்க.
அப்போ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டாமினன்ஸ் செலுத்துறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. மீன்ஸ் தே கேன் டாமினேட் த ரீஜியன் பை ஆக்டிங் ஆஸ் அ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர்னா என்னது, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ரீஎக்ட் பண்றதுக்கான ரீசன் என்னது? ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம பார்த்துக்கணும். ஸோ அது அந்த இடத்த அந்த செக்யூர் ரூட்டை வந்து செக்யூர் பண்ணி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், இந்தியன் ஆர்மி மேரிடைம் ஆபரேஷன் அசிஸ்டட் INS சென்னை ரெஸ்கியூ 21 க்ரூஸ் 15 இந்தியன்ஸ் ஆன் ஹைஜாக் ஆஃப் MV லைலா நார்ஃபாக். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ஷிப் MV லைலா நார்ஃபாக் அப்படிங்கிற ஷிப் வந்து ஹைஜாக் பண்ணும்போது இந்தியா வந்து இந்தியன் மேரிடைம் ஆபரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் எடுத்து ரெஸ்கியூ பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 க்ரூஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க, அதில் 15 இந்தியன்ஸ் இருந்தாங்க. கண்டிப்பாக இதை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு ஹைஜாக் நடக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நம்ம அதை தடுத்து நிறுத்தணும். ஆர்எல்ஸ் அங்கேருந்து ஹைஜாக் ஆன கப்பலை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்கியூ பண்ணணும். அதை நம்ம பண்ணியிருக்கோம். அப்போது இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இந்தியா அஸ் அ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். அதுதான் சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக இந்த கப்பல் வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஷிப் ஹைஜாக் பண்ணதை வந்து இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பவும் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் இந்தியா வந்து என்ன ஆக்ட் ஆயிருக்காங்க, இந்த இடத்துல நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூ எக்கானமி. ஸோ ப்ளூ எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி இந்தியா, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து இன்னும் ப்ளூ எக்கானமியை எக்ஸ்ப்ளோரே பண்ண கிடையாது. ஸோ அந்த ரெட் சி மட்டும் கிடையாது, அந்த ரெட் சிலேருந்து கனெக்ட் ஆகிற ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டிபெண்டன்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ எக்கானமி, ஸோ அந்த ப்ளூ எக்கானமி வந்து எதனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பாலிநாடியூல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து பாலிநாடியூல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். ரிசர்ச் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ரூட் பைரசினால் பாதிக்கப்படுது, இல்லை ஸ்டேட் ஆக்டர்ஸ் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இட்ஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் சம்திங் எல்ஸ். அப்போது இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கிறது மூலிமா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் தடுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ப்ளூ எக்கானமி. ஸோ நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கெல்லாம் கன்சர்ன் பண்ணுறோம், பைரசி டெரரிசம் அண்ட் நான் ஸ்டேட் என்டிட்டிஸ். ஸோ அதுக்கடுத்து சாகர். சாகர் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா. சாகர் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா, இந்த சாகர் இனிஷியேட்டிவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் மிஷன் ஃபார் இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ அது மூலிமா ஆக்சுவலாக சாகர் இனிஷியேட்டிவை யூஸ் பண்ணி நம்ம ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அதுக்கு ரெட் சி கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்டாக இருக்கும். அதில் இந்தியா நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். ஆக்சுவலாக ரெட் சி ரீஜியனில் நடந்த டிசாஸ்டர் அப்போ 2004 சுனாமி அப்பையும் சரி 2019 சைக்ளோன் இதாய் இந்த ரெண்டு டிசாஸ்டர் அப்பவும் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரில் பாயிண்ட்டாக ஆட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம போய் அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பவும் அதே பாயிண்ட் தான் ரீஎன்ட்ரி பண்ண போகிறேன். நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக இருக்க முடிஞ்சு தான் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்மளால் அங்கே போய் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ரஹத் 2015 ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எவாக்குவேஷன். ஸோ ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எவாக்குவேஷன் மக்கள் அந்த இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எவாக்குவேஷன் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணி இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்ணி இந்தியாவுக்கு கூட்டு வந்த ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் ரஹத் 2015 நடந்தது. இதுவுமே அந்த ரெட் சி ரீஜன் அந்த ரீஜனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி ஆக்டிங் அஸ் அ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். ஸோ இது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் இருக்கிற லிட்டோரல் கண்ட்ரிஸ் எல்லாத்தோடையும் நம்ம டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு ஹோல்டு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ரூல் பேஸ்டு மேரிடைம் ஆர்டர். ஸோ நம்ம எப்பயுமே வந்து இந்தியா என்றைக்குமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரூல் பேஸ்டு ஆர்டரை தான் வந்து இந்தியா வந்து ப்ரொபோர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கே பேசினாலையுமே ரூல் பேஸ்டு ஆர்டர். அப்போ மேரிடைம் எடுத்துக்கிட்டோம்னா ரூல் பேஸ்ட் மேரிடைம் ஆர்டர் அப்படின்னா என்னது, நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் எல்லா எந்த ஒரு மூவாக இருந்தாலையும் சரி நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான்
செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்ட் மேரிடைம் ஆர்டர். ஸோ ஆல்சோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் கமிஷனில் வந்து அப்சர்வராக இருக்காங்க. இந்தியன் ஓஷன் கமிஷனில் இந்தியா வந்து அப்சர்வராக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்தியா அஸ் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், இந்தியா அஸ் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ குவெஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அஸ் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது Crisis at Red Sea is an opportunity for India. ஏன்னா அங்கே கிரைசிஸ் நடக்கும்போது தான் இந்தியா வந்து என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அங்கே ஸ்டெப்ஸ் எடுக்கும்பொழுது இந்தியா வந்து நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் டு ரீட் ப்ளூ எக்கானமி. ரெட் சி கிரைசிஸ் கேன் பி கார்னர் ஸ்டோன் ஃபார் லுக் வெஸ்ட் ஏஷியா பாலிசி. வெஸ்ட் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சீல ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெட் சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கார்னர் ஸ்டோன், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சி பற்றின கொஷின் வந்தால் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு ஆன்சர் ஃப்ரேம் ஒர்க். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்இசி காரிடார். ஸோ ஐஎம்இசி காரிடார் ஆக்சுவலாக வந்து பிரிலிம்ஸில் வந்து ரெண்டு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சி, இன்னொன்று வந்து ஐஎம்இசி காரிடார். ரெட் சி வந்து கேட்டுட்டாங்க, ஐஎம்இசி காரிடார் மேபி மெயின்ஸில் கேட்கலாம், அரல்ஸ் ரெட் சியை கூட நமக்கு மெயின்ஸில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஐஎம்இசி காரிடாரை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.